ஆளுதுட்டே வர்றதுங்க என்னங்க பண்ணுறது இந்த மாதிரி ஆளுது என்ன பண்ணுறது பயங்கரமாக இருக்குதுங்க முதல்ல எடுத்தது நல்லா இருக்குது பார்க்க பார்க்க அழுகாச்சு வந்துடு மறுபடியும் எல்லாரும் அழுவாங்க அழுதுட்டு போவாங்க படம் பரவாயில்ல பார்க்கலாம் மனசு ரொம்ப கனமா இருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க சூப்பரா இருந்துச்சு ப்ரோ எல்லாம் கிளைமேக்ஸ் அடி பாருங்க சூப்பரா இருக்கும் படம் நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு படம் சூப்பரா நல்லா இருக்கு சூப்பரா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மூவி நல்லா இருக்குண்ணா படம் எமோஷனலாக இருக்கு நல்லா நல்லா தான் ப்ரோ இருக்கு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறத காட்டிலும் இது மாதிரி ஒரு படம் வருமா அப்படின்னு ஒரு இது காவியம் மாதிரி இருந்துச்சுங்க இப்போ அவர் கோடீஸ்வரன் ஆகியிருப்பார் ஆனால் அதை தலைக்கு ஏற்றுக்காமல் என்னோடய ஆரம்பகால வாழ்க்கையை மக்களுக்கு காட்டியே ஆவேன் அப்படின்னு ஜெயிச்சிட்டாரு ஆனால் சந்தோஷப்படலைங்க ஏன்னா என் சோகத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என் சோகத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களே அப்படின்னு தான் திருப்தி அடைஞ்சாரே தவிர இது பண்ணல அவருக்கும் எனக்கும் 40 வயசு தான் எனக்கும் அந்த மாதிரி வழிகள்லாம் இருக்கும் ஆனால் அதை அப்படியே திரைப்படமாக சொல்லணும் அப்படிங்கிறப்ப அதை எவ்வளோ தத்ரூபமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆமாம் உண்மையான கதை அப்படின்னு தான் சொன்னார் அதில் மக்களோட அந்த வழி அந்த 1 ரூபா அதுக்குள்ளே அரசியல் ஆனால் அதை நாகரிகமாக சொல்லியிருக்காங்க இன்னமும் அது மாதிரி ஏழைகள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவர் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன் அதை வரட்டி பால்ட்டி அப்படின்னு அந்த பரியேறும் பெருமாளில் சொல்லியிருப்பாங்க இல்லைங்க இன்னொருத்தங்க இந்த வழியெல்லாம் தெரியாமல் ஜூஸ் குடித்தவங்க இருக்காங்க நாங்களாம் ஜூஸ் குடித்தவங்க அவர் வரட்டி குடித்தவர் அதனால் வழியை சொல்லிட்டாரு நம்ம வழியை பார்த்து ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இதை பார்த்ததுக்கு எனக்கு நான் பெருமைப்படுறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் என்னோடய 40 வயசில் உப்பாரி வச்சு அழுது இந்த படத்துக்கு தான் அப்படின்னு ஏன்னா இது படங்கிறது பொய் அப்படின்னு தெரியும் அதை தாண்டி ஒரு வழியை கொடுத்து ஒரு உப்பாரி வச்ச மாதிரி அழுது இந்த படத்துக்கு தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் மாரி செல்வராஜ் இருக்கு மாரி செல்வராஜ் சூப்பராக நடிச்சிருக்கேன் டேஷன் பண்ணி சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்குண்ணா சூப்பராக இருக்கு சுத்த மோசம் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல படம் நல்லா இருந்துச்சுங்க உணர்ச்சி பூர்வமாக இருந்தது நல்லா இருந்தது அழுகி வந்துருச்சு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு தரம் தரம் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு செமையாக இருக்கு கடைசி நிமிஷம் சூப்பராக இருக்குது படத்தினுடைய வெற்றிங்கிறது எல்லோரும் மௌனமாக வர்றதான் மனிதத்தை பேசியிருக்காரு உண்மையிலேயே மாரி செல்வராஜ் ஒரு மிகப்பெரிய கலைப்படைப்பாளிங்கிறதுல நிரூபிச்சிருக்கிறார் மனிதர்கள் வந்து மனிதத்தை உணர்வதற்கு அற்புதமான ஒரு திரை ஓவியம் இது முதல்ல சொன்ன மாதிரி மௌனம்தான் இதுக்கு என்ன சொல்கிறது மௌனம்தான் இந்த படத்தினுடைய வெற்றி வார்த்தைகள் வந்து வரமாட்டேங்குது ரொம்ப சிறப்பு மாரி செல்வராஜ் வந்து ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு படைப்பாளி மாரி செல்வராஜ் அவர்கள் தமிழ் திரைகளினுடைய ஒரு மறக்க முடியாத மிகப்பெரிய பொக்கிசம் அந்த பொக்கிசத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிற மிகப்பெரிய பொக்கிசம்தான் இந்த வாழை பொதுவாகவே சோகங்கள் அதிகமாக இருக்கும்போது சீட்டி விட்டெல்லாம் எந்திரிச்சு வெளியே போயிடுவாங்க
ஒரு வேதனையாக இருக்குதுன்னு வெளியே போவாங்க. ஆனால் நானும் சரி, படத்தை பார்த்தவங்களும் சரி, அந்த புறம் இந்த புறம் திரும்ப முடியாமல் கட்டி போட்டது இந்த படம். வாழை வேதனையில் எல்லாத்தையும் ஒரு மாதிரியாக உட்கார வச்சிருச்சு. அதனால் மாரி செல்வராஜ் தமிழ் திரைகளுடைய மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம். அவர் 2-3 படங்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் இது ஒரு வாழ்வியலுடைய மிகப்பெரிய ஒரு சித்தரிப்பு. ஒரு அதுலேயே அந்த பையன் அந்த அந்த மரணங்கள் பயங்கரமாக நடந்துட்டுருக்கும் போதும் கூட அந்த கூட பிறந்த அக்கா இறந்து போனதுக்கு பின்னாடி அந்த இறப்பில் கூட அவன் கலந்துக்க முடியாமல் அந்த சாப்பாடில் கை வைக்கும்போது ஏற்பு காட்டிக்கிற ஒரு சோகம், ஒரு வறுமை, ஒரு வேதனை, ஒரு ஏழை எளியவனுடைய கொடுமை என்ன அப்படிங்கிறத இதுக்கு மேலே எந்த படமும் சித்தரித்து காட்டுன்னுதான் இது வரைக்கும் என்னுடைய அறிவு கட்டின அளவுக்கு நான் பார்த்ததில்லை. மாரி செல்வராஜுக்கு தமிழ் திரையுலகம், 6 கோடி மக்களும், இந்தியாவின் 100 கோடி மக்களும் நிச்சயமாக கட்டாய ஒரு சல்யூட் பண்ணித்தகணும். அந்த விதத்தில் கவிஞன் சுரா என்னுடைய மிகப்பெரிய சல்யூட் தமிழ் திரையுலகனுடைய அந்த மாபெரும் கலைஞனுக்கு. மாரி செல்வராஜ் படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அருமையாக. ஒரு வாழைப்பழம் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம், ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். பட் ஒவ்வொரு மனிதனோட உழைப்பு, ஒவ்வொரு மனிதனோட ரத்தம், ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் இருக்காங்கிறது ஒவ்வொரு சீனில் ஒவ்வொரு கேரக்டரில் மிகப்பெரிய படம் எடுத்திருக்காருங்க. மிகப்பெரிய ரொம்ப வேலியபிள் ஃபில்மாக இருக்குது. பார்க்கும்போது நம்ம ஹார்ட்டு ஃபீல் ஆகுது. நம்ம ஹார்ட்டு, நம்ம எனர்ஜி, நம்ம திங்கிங், நம்மளோட சிந்தனை எல்லாமே ஒரு நேர்கோட்டில் போகுது. மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானா ஒரு படத்துக்கு, ஒரு சீனுக்கு, ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு, ஒரு வாழைக்காய்க்கு, ஒரு வாழைப்பழத்துக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய. எவ்வளோ நன்றி சொன்னாலும் எவ்வளோ அவார்டு கொடுத்தாலும் பத்தாது படத்துக்கு. நன்றி, தேங்க்யூ. பசிக்கொசுற படம் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தாய், ஒரு பசி, இந்த சாப்பாடு மட்டும்தான் சரிங்களா. இந்த சாப்பாடுக்கொசுரம் வந்து நல்லா உழைக்கிறான், தேடுறான், பசிக்கொசரம் தேடுறான். அதுதான் பசி. என்ன தானே சம்பாதிச்சாலும் சரிங்க, பசி நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நல்லா இருக்காருங்க. ஜம்மர் இருக்கும் படம், சூப்பராக இருக்கும். இதுதான் படங்க.